ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இன்னைக்கு நாம கேரட் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கேரட் ஜூஸ் செய்யறதுக்காக நான் 200 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டோட தோலெல்லாம் சீவிட்டு பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டாதான் நமக்கு மிக்சியில அரைப்படும். இந்த கேரட் ஜூஸ் செய்யறதுக்கு முன்னாடி கேரட்டுடைய சில நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரட்டை வந்து தினந்தோறும் நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா அதுல விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். கண்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களும் தினந்தோறும் கேரட் ஜூஸ குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் ரத்தத்துல கொலஸ்ட்ரால் இருந்தா அந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். ஹார்ட்டுக்கு போற அந்த ரத்த குழாயில கொழுப்பு சேர்ந்துட்டு அடப்பு ஏற்பட்டிருந்தா இந்த கேரட் ஜூஸ குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துட்டு ரத்த ஓட்டத்தை நல்லா சரி செய்யும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கேரட் ஜூஸ்ல. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கேரட் ஜூஸ தினந்தோறும் குடிச்சிட்டு வரலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த பொடியா நறுக்கிய கேரட்டை நாம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். உங்களுக்கு கேரட் ஜூஸ்ல பால் சேர்க்கணும்னா நீங்க பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் பால் சேர்க்கல. சர்க்கரை தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த போல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை இதுல சேர்த்து விட்டுறேன். ஏன்னா கேரட்லயும் இனிப்பு இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். நல்லாவே அரைப்பட்டுடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டுறதுக்காக நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படியே வடிகட்டாமல் கூட குடிக்கலாம். குழந்தைங்கள்லாம் அப்படியே கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அந்த திப்பி வந்து வாயில் வந்து கடிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் வடிகட்டி கொடுத்தா தான் அவங்க குடிப்பாங்க. உங்களுக்கு அப்படியே குடிக்கிறதுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சி எடுத்துருங்க. அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நமக்கு இறங்கிடும். வெறும் திப்பி தான், இது நமக்கு தேவையில்லை. இதை எடுத்து போட்டுடலாம். மீதம் இருக்கிற ஜூஸையும் நான் வடிகட்டிடுறேன். கேரட் ஜூஸை நான் வடிகட்டிட்டு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றி விட்டுட்டேன். இப்போ நாம அதில் ஐஸ் கியூப் சேர்த்துடலாம். ஐஸ் கியூப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நான் இதில் 2 பீஸ் ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இந்த கப்லையும் நான் 2 பீஸ் ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ஜூஸை தினந்தோறும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. குளிர்ச்சியான சுவையான கேரட் ஜூஸ் ரெடி. இதே மாதிரி தொடர்ந்து நான் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பேன். சென்னை ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி. வணக்கம்.